நண்பர்களே, சிவசோதரா 20 என்ன சொல்லுது, இந்த மூவிங் வெஹிக்கிள் என்றால் போகக்கூடிய போக்குவரத்து சாதனங்களான பஸ் ட்ரெயின் அல்லது கட்ட வண்டியில் ஏதாவது போகும் பொழுது பை ரிதமெட்டிக்கலி ஸ்வேயிங், அந்த அசைவுக்கு தகுந்தபடி நீயும் அதனுடன் சேர்ந்து அசைந்து கொடு, எக்ஸ்பீரியன்ஸ், அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை பெறு. ஆர் இன் எ ஸ்டில் வெஹிக்கிள், அப்படி ஒரு மாட்டு வண்டி கிடைக்கவில்லை, பஸ் கிடைக்கவில்லை என்றால் இருக்கக்கூடிய இடத்திலே பை லெட்டிங் யுவர் செல்ஃப் ஸ்விங், ஸ்விங்கிங் அப்படின்னா நீங்கள் அப்படி உங்களுக்குள்ளேயே சுற்ற வேண்டும், ஸ்லோயிங் இன்விசிபிள் சர்க்கிள்ஸ். அப்போ இன்விசிபிள் என்றால் கண்ணுக்கு தெரியாத, புலப்பட முடியாத சர்க்கிளில் நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிவிடுகிறது என்றால் உங்கள் உடம்புக்கும் மனது ஆன்மாவுக்கும் வேறுபாடுகளை நீங்கள் அறிகிறீர்கள். சிவன் சொல்வது போல, இப்போ வண்டியில் போகிறீங்க, ட்ரெயினில் போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ட்ரெயினுடைய அசைவுகளுக்கு தகுந்தபடி நீங்கள் அசைவதில்லை, அதற்கு எதிர்மறையாக செல்கிறீர்கள். அந்த எதிர்மறையாக செல்லும் பொழுது என்ன ஆகிவிடுகிறது, சோர்வடைகிறது உடம்பு. ரெண்டு நாளாக ட்ரெயினிலே போகிறீர்கள், ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகிறது, அந்த ட்ரெயினுடைய அசைவுகளுக்கு தகுந்தபடி அசையாமல் நீங்கள் அந்த இதற்கு எதிர்ப்பாக உங்கள் உடம்பை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது சோர்வடைந்து விடுகிறீர்கள். ஸோ சிவசூத்ரா 20 என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அதனுடன் அசைவுக்கு தகுந்தபடி நீங்கள் சென்று கொண்டு விடுங்கள். ஒரு குடிகாரரை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் போகிறீங்க பஸ்ஸில், ஒரு குடிகாரரும் வருகிறார், நீங்களும் போகிறீங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா குடிகாரருக்கு சோர்வே இருக்காது, ஆனால் உங்களுக்கு சோர்வு இருக்கும். ஏனென்று பார்க்கும் பொழுது குடிகாரனுக்கு அந்த பஸ்ஸு வலது பக்கம் திரும்பும் பொழுது அவன் இடதுபுறமாக மாற மாட்டான், ஆனால் நீங்கள் மாறுகிறீர்கள். அப்படி நீங்கள் பஸ்ஸில் 12 மணி நேரம் உங்களை அறியாமலே நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உடம்பு சோர்வாகிவிடுகிறது, ஆனால் குடிகாரனுக்கு சோர்வடையாது. அதே போன்று குழந்தைகளுக்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த சோர்வடையாது, ஏனால் குழந்தைகள் அந்த எதிர்ப்பு சக்தியை காண்பிக்க மாட்டார்கள், அதற்கு திசைக்கு தகுந்தபடி அவர்கள் தங்கள் உடலை மாற்றிக்கொண்டு இருப்பார்கள். அதே போன்று சிவசூத்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வாகனம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு இடத்துல நின்று கொண்டு நீங்கள் சுற்றி கொண்டே இருங்கள். நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிவிடுகிறது, திடீரென்று நின்றுவிட்டு பார்க்கும் பொழுது உடல் நின்றுவிடுகிறது, ஆனால் மனது சுற்றி கொண்டே இருக்கிற நிலையை பார்க்கிறீர்கள். அப்பொழுது இந்த சிவன் என்ன சொல்கிறார், அந்த நிலையிலே நீ அனுபவி என்று சொல்கிறார். அந்த நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த உடல் வேறு, ஆன்மா வேறு. இப்போ இந்த உடல் வேறு, ஆன்மா வேறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தத்துவம்தான் இந்த 20வது சிவசூத்திரமானது. ஒரு குழந்தை அன்னையினுடைய கருவிலே குழந்தையாக உருவெடுக்கும் பொழுது ஒரு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த ஆன்மா அந்த குழந்தையினுடைய உடலிலே வந்து சேர்ந்து விடுகிறது. பிறந்த குழந்தை கொஞ்சம் நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஒற்றை கண்ணில் தான் பார்க்கும், இரண்டு கண்களே பார்க்காது. அதனுடைய கண்மணியை பார்த்தீர்கள் என்றால் ஒன்று தான் பார்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும். அது கொஞ்சம் நாட்கள் ஆக ஆகத்தான் அதனுடைய முழு ஆன்மா அந்த குழந்தையின் உடலிலே சென்றடைகிறது. ஸோ நம் வயது ஆக ஆக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நாமும் நம் உருவமும் ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நம் உருவம் இரண்டும் ஒன்று என்று நினைக்கிற பொழுது அங்கே என்ன வருகிறது, பல பிரச்சனைகள் வருகிறது, மனசங்கடம், சோகம், கஷ்டம், வேதனைகள் எல்லாம் வருகிறது. ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த பயிற்சி மூலமாக ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த உடல் வேறு, ஆன்மா வேறு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு ஞானத்தை பெற்றவர்கள் போல் ஆகிவிடுவீர்கள். ஸோ இந்த சிவசூத்ரா 20 இந்த பயிற்சியை தினமும் பயின்று அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய சிறப்பம்சத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.